வெல்கம் டு ஸ்டாக் விஸ்டிங் சேனல் நிஃப்டி வீக்லி விசிட் ஃபினான்ஷியலருடைய மூன்றாவது வாரம் நைன்டீன் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் போன வாரம் நம்ம நிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத சில ப்ரடிக்ஷன் பண்ணியிருந்தோம் அது இந்த வாரம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வரப்போகிற வாரம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி டெய்லி சார்ட்டில் இருக்கும் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா நிஃப்டி இந்த சேனலை விட்டு வெளியில் வந்து க்ளோஸ் ஆச்சு இதனோட ரெசிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் மே கொஞ்சம் அது அது அட் த லெவல் அவர் கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு இன்னொன்று ரெட் இருந்ததுனால இந்த வாரம் கீழே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் இந்த ஜோன்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் நான்கு நாட்கள் தான் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி புதன் லீவு ஸோ இந்த நாலு நாட்களும் கீழே தான் அவங்களுக்கு வந்து ட்ரேட் ஆச்சு இந்த சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து பேசிக் எல்லாேருக்கும் தெரியும் எலெக்ஷன்ஸ் எலெக்ஷனோட பேனிக் ரெண்டாவது யுஎஸோடய ஃபெட் ரேட் கட் இது வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல அதனோட இது இருக்கும் மூன்றாவது இந்த மொரீஷியஸோடய டாக்ஸேஷன் பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு இந்தியா மொரீஷியஸோடைய டாக்ஸேஷன் பாலிசி அது பேஸ் ஏன்னா நிறையா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில சரிவுகள் இருக்குது மூன்று இதெல்லாமே வந்து காரணம் ரெண்டாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் உங்களுக்கு இஸ்ரேலோடய போர் இது கூட சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் புட் கெதர் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சது போன வாரம் அது இல்லாமல் இந்த வாரம் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ஸ் எல்லாமே கூட வந்து அளவுக்கு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நான் இன்னும் டீடெயில்டாக பார்க்கல பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கூட காரணமாக இருக்கலாம் ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா எது எதுவாக இருந்தாலும் நம்ம ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் பேனிக் செல்லிங் இருக்கும் ஏன்னா அடுத்தது எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் இருக்கிற கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுமா இல்லை வந்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறதுனால பேனிக் செல்லிங் இருக்கும் பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிப்பாங்க அது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னால் இந்த வாரம் தான் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கட்டாக தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் தான் பல காரணங்கள் இறங்கினதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நிஃப்டி வந்து இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிடுச்சு ஸோ வரப்போகிற வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வரப்போகிற வாரம் எப்படி இருக்குன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு லெவல்ஸ் கொடுத்தோம் இது ஒரு மேஜர் சப்போர்ட் இது ஒரு மைனர் சப்போர்ட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே தான் நிஃப்டி ட்ரேட் ஆகும் அப்படி ட்ரேட் ஆகும் பட்சத்தில் இந்த பர்டிகுலர் ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகும் என்றைக்கி இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மேலே வருதோ அப்போ தான் இந்த பழைய சேனல்குள்ளே வரும் அப்போ நமக்கு வந்து நிஃப்டி வந்து அப்ட்ரேண்டில் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பொதுவாகவே ஐஎம் புல்லிஷ் ஆன் நிஃப்டி ஃபார் திஸ் இயர் இருந்தாலுமே இந்த சலசலப்பெல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இட் பி கோயிங் அப் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் பீங் அன் இன்வெஸ்டர் தொடர்ந்து நிஃப்டியை வாட்ச் பண்ணணும் சரி அடுத்த வாரம் எப்படி இருக்கும் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இதே தான் இந்த ஜோன்குள்ளே தான் வரும் கீழே வந்து ஸ்டார்ட் ஆனாலும் கடைசியாக உங்களுக்கு உள்ளே போய் தான் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் இது வந்து திரும்ப மேலே போய் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தொடதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்படி இருந்தாலும் இந்த வரப்போகிற வாரம் இந்த ப்ளூ ஜோன் இருக்குது பாருங்க மேல் மேலே அதுங்க ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சான்ஸ் இதுக்கு கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த ப்ளூ ஜோன் கீழே இருக்கிற ப்ளூ ஜோனுக்கு நான் சொல்கிறேன்னா ஐடியோட ரிசல்ட்ஸ் அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் இம்பாக்ட் வந்து அடுத்த வாரம் தான் தெரியும் ஏன்னா ஃப்ரைடேயில் வந்து பெருசாக அது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதனோடய வழி தெரியாது கம்மிங் வீக்கில் உங்களுக்கு அதனுடைய இம்பேக்ட் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் அப்போ லைட்டாக இங்கே தடுமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் நம்ம நம்மளுடைய பார்வையை மாற்றிக்கல நான் நின்றுவோம் இந்த வாரமும் இதுக்குள்ளே தான் இருக்கும் என்னுடைய கெஸ்ட் படி உங்களுடைய அனாலிசிஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு பார்வை இருந்துச்சு அதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் இப்போ இந்த ட்ராக் போட்டுருந்தோம் இல்லைங்களா இந்த சேனல் இதை ஃப இது மறந்துடுங்க இப்போ நான் இன்னொரு இதை போடுறேன் பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டு லெவல் சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு லெவல் இது சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இப்படி போயிட்டு அப்படியே ஒரு வேவ் மாதிரி போயிட்டு வந்து இப்போ கீழே வந்திருக்கு அடுத்தது எங்கே போகும்னா இங்கே தான் போகும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுனால இந்த ட்ரேடுக்குள்ளே இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி பர்சன்ட் கீழே வரது வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து மேலே போச்சுங்களா இப்போ மேலே போய் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ரெட் ஃபார்ம் ஆகி கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து இது வரைக்கும் வருது திரும்பவும் அது எப்போ வந்து இந்த இடத்துல க்ரீன் ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் மேலே போகுது அதே அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் இன்றைக்கி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல க்ரீன் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ திரும்ப இது வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கணிப்பு என்னென்னா இந்த ரெண்டு ஜோன்குள்ளே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு டூ பர்சென்ட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் பார்ப்போம் யா டூ பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் செவன் டூ த்ரீ இந்த இதில் தான் ஜோனில் ட்ரேட் ஆகும் அதிகபட்சம் நாலு பர்சன்ட் இந்த இந்த பர்சன்ட் வந்தால் தான் இது இந்த திரும்பி இந்த சேனலுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது வரைக்கும் இது ரெண்டுக்குள்ளே தடுமாறும் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவெலாம் நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் எதை விற்கணுமோ விற்கணும் எதை வாங்கணுமோ வாங்கணும் அது வந்து உங்கள் ஸ்டாக்கு மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது நிஃப்டியோட போக்கையும் நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணணும் சரிங்களா இதுதான் என்னோடய பார்வையில் ஸோ வரப்பர வாரம் இங்கே தான் ட்ரேட் ஆகும் உங்களுக்கு நீங்களும் போய் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் நீங்களும் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி உங்களோட பார்வை என்ன உங்களோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க இந்த வாரம் நிஃப்டியை நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் நான் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நாளை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்